ஹாய் அண்ட் வெல்கம் வியூவர்ஸ். யூரோப்பில் இருக்கிற ஒரு பிரபலமான சுற்றுலா தலத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போக பார்வையாளர்கள் இன்னைக்கு வரைக்கும் பயந்துட்டு அந்த இடத்த தூரத்தில் இருந்து பார்த்துட்டு திரும்ப போயிடுவாங்களா? அவங்களுடைய பயத்துக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்ன? அந்த சுற்றுலா தலம் யூரோப்பில் எந்த நாட்டில் இருக்குது? இது சம்பந்தப்பட்ட விஷயமா நிறைய தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே இந்த செகண்டே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே ஆல் என்ற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலிருந்து அப்லோட் ஆகிற எந்த வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் இருக்கு. ரெக்கோட்ஸ்பிரீக்கு டெவில் பிரிட்ஜ். யூரோப் கான்டினென்ட்ல ஜெர்மனி நாட்டுடைய கிழக்கு பகுதியில் கிரம்லோ பார்க் என்ற இடத்துல இருக்கிற ஒரு மர்மமான இடம் தான் ரெக்கோட்ஸ்பிரீக்கு டெவில் பிரிட்ஜ். டெவில் பிரிட்ஜ் அப்படின்னா பிசாசுகளின் பாலம்னு அர்த்தம். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பாலம் வந்து அதிசயமான அதிபயங்கரமான இடம். ஏன் இந்த பாலத்தை டெவில் பிரிட்ஜ்னு சொல்றாங்கன்னா, இந்த பாலம் தீய சக்திகளை கொண்ட சாத்தான்களால் கட்டப்பட்டதுன்னு மக்கள் நம்பிட்டு இருக்காங்க. இது அவங்களுடைய நம்பிக்கையா இருந்தாலும் உண்மையாவே இந்த ரெக்கோட்ஸ்பிரீக்கு டெவில் பிரிட்ஜை கட்டின ஒரு ஃப்ரைடே சேர்மன் ராட்ஸ்டிக்ன்ற ஒரு நபர் இந்த மாதிரி பிசாசுகள் பெயரை சொல்லி பயத்தை ஏற்படுத்தும் நிறைய டெவில் பிரிட்ஜஸ் இந்த உலகத்துல இருந்தாலும் கூட வேர்ல்டு லெவல ரொம்ப பாப்புலர் டெவில் பிரிட்ஜ் இந்த ரெக்கோட்ஸ்பிரீக்கு. 19ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் கட்டப்பட்டதாக சொல்லப்பட்ட இந்த பாலத்துடைய என்ட்ரன்ஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமானதாகவும் பயங்கரமானதாகவும் இருக்கும். ஆர்க் வடிவத்தில் பெர்ஃபெக்டான வளைவை கொண்ட இந்த பாலத்துடைய தோற்றம், அதே மாதிரி அந்த பாலத்துக்கு கீழே இருக்கிற தண்ணியில் டெவில் பிரிட்ஜுடைய ரெஃப்ளெக்ஷனை நம்மளால பார்க்க முடியும். இந்த ரெக்கோட்ஸ்பிரீக்கு டெவில் பிரிட்ஜை கட்ட ஃப்ரைட்ரிச் ஹெர்மன் ராட்ஸ்டிக்கு உள்ளூரில் இருந்தும் வெளியூரில் இருந்தும் கற்களை கொண்டு வர வச்சாராம். ரெக்கோட்ஸ்பிரீக்கு டெவில் பிரிட்ஜுடைய நிலப்பரப்பு எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 200 ஏக்கரா. ஆரம்பத்தில் இருந்த இந்த இடத்த பிசாசுகளின் பாலம்னு பேசிட்டு இருக்கும். இது சம்பந்தப்பட்ட விஷயமா ஆதாரமோ இல்லை கொலை சம்பவங்கள் ஏதாச்சும் நடந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா இதை பத்தின எந்த டீடைல்ஸும் தெளிவா எங்கேயும் குறிப்பிடல. அது மட்டும் இல்லாம ரெக்கோட்ஸ்பிரீக்கு டெவில் பிரிட்ஜ் கிட்ட பார்வையாளர்கள் போக ஸ்ட்ரிக்டா தடை செஞ்சிருக்காங்க. காரணம் என்னன்னா, ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸோட தேவைக்காக இந்த ஒரு தடையை டெவில் பிரிட்ஜ் கிட்ட பார்வையாளர்கள் போகாம இருக்க அமல்படுத்தி இருக்காங்க. இப்படி ஆபத்தான டெவில் பிரிட்ஜ் ஜெர்மனில மட்டும் இல்லாம இத்தாலி, போர்ட்டுகல், சால்வினியா, ஸ்பெயின், சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளிலும் இருக்கு. அதிக எண்ணிக்கையிலான டெவில் பிரிட்ஜை கொண்ட நாடு பிரான்ஸ். கிட்டத்தட்ட 49 டெவில் பிரிட்ஜஸ் பிரான்ஸ்ல மட்டுமே இருக்கு. இந்த பட்டியல் மூலமா உலகத்துடைய ஏராளமான டெவில் பிரிட்ஜஸ் யூரோப்ல தான் இருக்குன்றது உறுதியாகிடுச்சு. இங்க தான் ஒரு பேசிக்கான கேள்வி எல்லாருக்கும் தோணணும். அது என்னன்னா, எதுக்காக இந்த மாதிரி பிரிட்ஜஸ் அந்த காலத்துல கட்டினாங்கன்னு. ஆக்சுவலா சில நன்மைகளுக்காக தான் பாலத்தை அந்த காலத்துல கட்டினாங்க. ஆனா காலப்போக்குல ஏதோ ஒரு சில காரணங்களாலையும் மர்மங்களாலையும் அந்த இடத்த பிசாசுகளுடைய பாலம்னு சொல்லி மக்களுக்கு மத்தியில பெரிய பயத்தை கொண்டு வந்துட்டாங்க. முதல் முதலா ஏடி 1000-1600 காலகட்டங்களுக்கு இடையில தான் பாலங்களை அமைக்க ஆரம்பிச்சாங்க. இந்த வீடியோல நம்ம பார்த்துட்டு இருக்கிற ரெக்கோட்ஸ்பிரீக்கு டெவில் பிரிட்ஜ் ரொம்ப பழமை வாய்ந்த பாலமா இல்லைனாலும், இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி மற்ற பாலங்களோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பாப்புலர் வந்து ரெக்கோட்ஸ்பிரீக்கு டெவில் பிரிட்ஜ் தான். ஓகே வியூவர்ஸ், இது வரைக்கும் நீங்க கேட்ட தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். ரெக்கோட்ஸ்பிரீக்கு டெவில் பிரிட்ஜ் பத்தின உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க கான்டாக்ட் லிஸ்ட்ல இருக்கிற எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி உலகத்தை சுத்தி நடக்கிற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க இப்பவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே ஆல் என்ற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.